உலகத்துல வந்து தீக்குள்ள கொண்டு போய் போட்டாலும் தேவ கரம் நம்மோட இருக்கும், நம்மை பாதுகாத்து வழி நடத்தி நம்மை வெளியில கொண்டு வருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்ற ஞானம் நாம் அதை வைத்து கொண்டால் போதும். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் எவ்வளவு விஸ்தாரமானவர், அதெல்லாம் வந்து சாலமோனுக்கு நல்லா தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் இந்த பூமியிலே அவர் மனுக்கு மகனாய் வந்து மனிதர்களுக்கு மறித்து ஞானம் விளங்கும்படியே அந்த ஞானத்தை மனிதர்களுக்கு சொல்லித்தரும்படியாய் அவர் உலாவினார், நடந்தார், பேசினார், தொட்டார், தன் உயிரை கொடுத்தார். இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. நல்லா யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்கள், அவருடைய அன்பின் தாக்கம், அவருடைய ஞானத்தின் தாக்கம் இல்லாத இந்த உலகம் எப்படி இருக்கும்? பேதுரு அவரை பார்த்து சொன்னான், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில். அந்த வாழ்வின் துவக்கம், அந்த வாழ்வின் ஊற்று, அந்த ஊற்று, அந்த ஞான ஊற்று நம்மிடத்தில் வருவதற்கு முன்பாக இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அந்த உலகத்திலிருந்து சாலமோன் பார்த்து சொல்றான், இந்த உலகத்துல எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. அப்படி இருந்தும் ஒரே வார்த்தையை மட்டும் நீங்க பிடிச்சுக்குங்க, ஞானம் என்பதை பிடித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த ஞானம் வந்து இந்த உலகத்திற்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும், நமக்கு நம்பிக்கையை கொண்டு வரும். குரானால ஞான நம்பிக்கையை கொண்டு வரும். அருமையான நல்ல தந்தையே, ஆண்டவரே, எல்லா நாட்களிலும் நீர்தாமே எங்களுடைய தேவன். சுவாமி, அண்மையான நாட்கள் எவ்வளவோ தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே எங்களை தீக்குள்ளாய் கடந்து போக பண்ணுகிறீர், ஆனாலும் உடைய சமூகம் எங்களுக்குள் இருக்கிறது சுவாமி. இதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, எதிர்பாராத இந்த ஆண்டவரே. ஆனாலும் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பா என்று உடைய வசனம் சொல்லுது சுவாமி. அந்த வசனங்களை நாங்கள் கிளைம் பண்றோம் ஆண்டவரே. நீர் எங்களை காத்து கொண்டிருக்கிறீர், எப்பொழுதும் காத்து கொண்டு இருக்கிறீரப்பா. அந்த தைரியத்திலே உம்முடைய இந்த நாட்களிலே சுவாமி ஆண்டவரே உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை, திவ்ய அனுபவத்தை, திவ்ய காட்சிகளை தியானிக்கும்படியான கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. நாம் இன்றைக்கு வந்து நம்முடைய தியானத்திற்காக பிரசங்கியின் புத்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம். யாராவது ஒருவர் வாசிப்போம். இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாயிருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவர்களை கொண்டு ஒருவனும் விருப்பையாவது வெறுப்பையாவது அறியான். எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே. ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிற எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்திற்கு போகிறார்கள். இதற்கு நீங்களாயிருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதன் தொன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களெல்லாம்
நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள காரியத்தையும் கண்டேன். அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கொடுப்பான் என்பது. சோ நம்மை மறுபடியும் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம எல்லாருக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. இப்போ வேதத்துல நம்ம காணும் எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்கிறோம், நீதிமானுக்கும் நீதி இல்லாதவர்களுக்கும் வித்தியாசத்தை தேவன் காண்பிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை அவர் காண்பித்தார். துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் இது தெரியுது. இதுவும் நிறைய இடங்கள்ல போடப்பட்டிருக்கு, வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஆனா இங்க வந்து வித்தியாசம் இல்லைன்ற மாதிரி வந்திருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் சம்பவிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப எஃபர்ட் எடுத்து ரொம்ப வேதனைப்பட்டு பாடுபடுகிறதுனால சக்சஸ் வராது அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா கடைசியில சொல்ல போனா இத மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறது, ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பாடுபடுங்க, ஞானம் உள்ளவர்களா இருங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் வந்து இத வந்து யோசித்து பார்க்கும்போது நான் வந்து பகத்சிங்குடைய வாழ்க்கையை பற்றி நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கேள்விப்பட்டேன். அவன் தூக்கு தண்டனைக்கு வந்து அவன் நியமிக்கப்பட்டு விட்டான். நிச்சயமாய் அது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இல்லையா, இங்கெல்லாம் தப்பிச்சுக்கிற மாதிரி மற்ற இடங்களிலே தப்பித்துக் கொள்வது மாதிரி அங்க பண்ண முடியாது. அவனை தூக்கிலே போடுவதற்கு எல்லாரும் முடிவு செய்து விட்டார்கள். நிச்சயமாகவே அவன் தூக்கிடப்பட வேண்டும் என்று ரொம்ப உறுதியாக இருந்தார்கள். அவனுக்கு தெரிந்து போய்விட்டது, நாம் தூக்கிடப்பட்டு மரணத்திற்கு. அப்போ அவன் நிறைய புத்தகங்களை படிப்பானாம். தூக்கிடப்படப்படும் நாட்களுக்கு முன்பாக வரைக்கும் அதிகமாய் புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தானாம் அவனுடைய ஜெயில. அப்போ வந்து அந்த அதிகாரி அவனை பார்த்து கேட்டாராம், நீ நாளைக்கு சாக போற, இன்னும் என்ன படித்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொன்னான். அப்ப அவன் சொன்னானாம், நான் மறிக்க போவது உண்மைதான், ஆனால் நான் ஞானமற்றவனாய் முட்டாளாய் நான் மறிக்க விரும்புவதில்லை அப்படின்னு சொன்னான். ஒரு நாள் நான் வாழ்ந்தாலும் அந்த நாளிலே நான்
ஞானமுள்ளவனாய் வாழ்ந்து மடிந்து போகிறேன் என்று சொன்னானா. அவன் அவனுடைய மற்ற காரியங்கள்லாம் வந்து எனக்கு எப்படின்னு தெரியாது, ஆனால் அந்த வாழ்க்கையில ஒரு நாள் இருந்தால் கூட அந்த நாளை வந்து ஞானத்தின் பக்கம் அவன் வாஞ்சித்தான். எல்லா நேரங்களிலும் வந்து எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும், கொஞ்சம் புத்திசாலியாய் இருக்க வேண்டும், இந்த மாதிரி எண்ணம் வந்து அவனுக்கு இருந்தது வந்து நிச்சயமாகவே நம்ம வந்து பாராட்டத்தக்க ஒரு நினைவுகள். அவன் எங்க போனான் என்று நமக்கு தெரியாது, ஆனால் அவன் வந்து அவனுடைய அந்த உணர்வு வந்து நல்ல விஷயம். நான் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விபத்து ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக ஒன்று நடந்தது. அப்போ நிறைய பேர் என்ன செய்தார்கள், ஒரு பெரிய சுரங்கத்துக்குள்ளே சிக்கி கொண்டார்கள். ரொம்ப ரொம்ப கடினம் அவர்களை காப்பாற்றுவது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சுரங்கத்திற்கும் அவர்களுக்கும் நடுவிலே மற்றவரோ நீரோ வந்து நிறைஞ்சிருச்சு. அவங்க அந்த பக்கம் போக முடியாத ஒரு நிலைமை. இந்த நிலைமையில இருக்கும்போது அந்த சிக்கி கொண்டவர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி பின்னாடி அவங்களெல்லாம் விடுதலை பண்ணிட்ட பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஏன்னா மரணத்திற்கும் அவருக்கும் ரொம்ப சமீபமாய் இருக்கும் அந்த நாட்களிலே அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில சில பேருடைய வாழ்க்கை வந்து வித்தியாசமாய் ரொம்பவும் போற்றப்படத்தக்கதாய் இருந்தது. என்ன இருந்தது அப்படின்னா, அந்த ஆட்கள் வந்து அவங்க என்ன செய்தார்களாம் என்றால், ஒரு சில பேர் அதுல வந்து ஒரு நல்ல போர் வீரன் இது அதாவது விளையாட்டு வீரன் இருந்தானாம். அவன் அந்த ஏரியாலேயே சுத்தி சுத்தி ஓடிக்கொண்டிருந்தானாம். தன்னுடைய ஹெல்த்தை வந்து அவன் சரியாய் வைத்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொருவரும் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து அவங்க எப்படி வைத்து கொண்டார்கள் என்று சொல்லி சில பேர் அதை ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆனாங்க. பை அதாவது நிச்சயமாகவே நம்பிக்கை இருக்கும் என்ற நினைவுகளோடு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அவருடைய வாழ்க்கையின் முறைகள் இருந்தது. இப்போ நமக்கு வந்து அந்த மாதிரிதான் இருக்கும். நிறைய பேர் மடிந்து போக போகிறார்கள் என்றெல்லாம் ப்ரிடிக்ட் பண்றாங்க. இதை வந்து தேவன் நமக்கு அனுபவிப்பாரா அனுபவிப்ப மாட்டாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்ப நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கும், நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் என்றால், அவர் அனுமதித்தால் கூட நமக்கு அவருடைய கிருபைகள் அதிகமா இருக்கும். ஏனென்றால் அவருடைய வசனங்கள் நமக்கு இருக்கு. அந்த வசனங்கள் நமக்கு எப்படி உரித்தாகும், அந்த வசனங்கள் நமக்கு ஞானம் உள்ளவர்களா இருந்தால் உரித்தாகும். தேவன் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப கடினப்பட்டு வேலை செய்யறதுனால ரட்சிப்பு வருவதில்லை. உண்மைதான், ரொம்ப ஞானம் இருக்கிறதுனால கிடையாது. இந்த உலகம் வந்து புரோக்கனா இருக்கு. துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் ஒரே மாதிரிதான் இங்க நடக்கும் தான் போட்டிருக்கு. ஆனாலும் ஞானம் உள்ளவர்களா இருக்கிறது நல்லது அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் ஞானம் உள்ளவர்களா இருக்கிறது நல்லதுன்னு ஏன் போட்டிருக்குன்னா, துன்மார்க்கத்திலே நாம் அடிபட்டு விழுந்து போனாலும் ஞானம் உள்ளவர்களாய் நான் விழுந்து போடுவது தேவனுக்கு பிரியமாயிருக்கும். ஏன்னா தேவன் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. இந்த வசனம் போட்டிருக்கேன், என்னுடைய வாழ்க்கை மூடனாய் நான் மறித்து விட்டால், நான் மூடத்தனத்திலே மாண்டு விட்டால் அது என்னை எங்க கொண்டு போய்விடும், அவரை நான் எப்படி பார்ப்பேன். என்னுடைய திவ்யமான இந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்தேன், நல்லதும் நடந்தது கெட்டதும் நடந்தது, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் நடந்தது, ஆனால் நீயோ ஞானமானவனாய் மறித்தாய். ஏன்னா என்னுடைய வசனத்திலே நீ அன்பு கொண்டிருந்தாய், அதனால் உன் மரணம் ஞான மரணமாய் இருந்தது. நான் அடிக்கடி நான் நினைப்பேன், அஞ்ஞானியாய் ஞானமற்றவனாய் வாழ்ந்து வருகிறேன், ஆனால் என் முடிவு ஞானம் உள்ளதாய் இருக்கட்டும், என்னுடைய முடிவு அவருக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். எல்லாருக்கும் முடிவு தான் வரப்போகுது. எப்படி, அதாவது க்ளோஷர்ன்னுட்டு நான் வந்து ஒரு ரெண்டு வாரத்திற்கு முன்பாக எடுத்தேன். இந்த க்ளோஷர் வந்து சரியாய் இருக்க வேண்டும். இந்த க்ளோஷர் வந்து ஞானம் உள்ளவனாய் நான் மறித்து போனேன் என்பது சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கும். தேவனுக்கு முன்பாய் இப்போ அநீதி செய்து ஞானமற்றவனாய் நடந்து அவங்க எப்படி இருப்பாங்க யோசித்து பாருங்க. அதனால உண்மைதான், வாழ்க்கையில ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. நம்ம பிலீவர்ஸ் இப்போ போன பிலீவர்ஸ் இல்லாதவங்க ரெண்டு பேரும் நியூயார்க்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேங்க, பிலீவருக்கும் வரும் கொரோனா வைரஸ், பிலீவர்ஸ் இல்லாதவங்களுக்கும் வரும்.
அப்போ என்ன டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கும்? விசுவாசம் இல்லாதவர்கள் அந்த பாதையிலே நடந்தாலும் வெற்றிக்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு அப்பா பிதாவே என்று சொன்னும் அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி இருக்கிறது, ஞானம் அவர்களுக்கு இருக்காது. ஆனால் வேற இப்ப பார்த்த இன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் பிரதம மந்திரிக்கே வந்துடுச்சு கொரோனா. இப்போ வேற சில பேருக்கும் வந்துடுச்சுன்னா அவர்கள் அதிலிருந்து தப்பி வருவதற்கான ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இந்த உலகத்துல வந்து தீக்குள்ள கொண்டு போய் போட்டாலும் தேவ கரம் நம்மோடு இருக்கும், நம்மை பாதுகாத்து வழி நடத்தி நம்மை வெளியில கொண்டு வருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்ற ஞானம் நாம் அதை வைத்து கொண்டால் போதும். சாலமோனுடைய நாட்களிலே அந்த ஞானம்லாம் இல்லை, அந்த அளவுக்கு அறிவு இல்லை. தேவன் வந்து வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் எவ்வளவு விஸ்தாரமானவர் அதெல்லாம் வந்து சாலமோனுக்கு நல்லா தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் இந்த பூமியிலே அவர் மனுக்கு மகனாய் வந்து மனிதர்களுக்கு மறித்து ஞானம் விளங்கும்படியே அந்த ஞானத்தை மனிதர்களுக்கு சொல்லித்தரும்படியாய் அவர் உலாவினார், நடந்தார், பேசினார், தொட்டார், தன் உயிரை கொடுத்தார். இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. நல்லா யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்கள், அவருடைய அன்பின் தாக்கம், அவருடைய ஞானத்தின் தாக்கம் இல்லாத இந்த உலகம் எப்படி இருக்கும்? சில அவருடைய வார்த்தைகள் எல்லாம் வந்து அவ்வளவு பயங்கரமா வந்து மனிதர்களை மாற்றுகிறது இல்லையா? உதாரணமா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதற்கல்லை எறியுங்கள். அப்போ அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை அவரு சொல்லிட்டாரு, அது வந்து எந்த அளவிற்கு மனிதர்களுடைய ஆட்டிடியூடை, அந்த அந்த எப்படி அவர்கள் இந்த உலகத்தை பார்க்கிறார்கள் என்பதையே மாற்றி விடுகிறது. அதனாலதான் வந்து பேதுரு அவரை பார்த்து சொன்னான், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில். அந்த வாழ்வின் துவக்கம், அந்த வாழ்வின் ஊற்று, அந்த ஊற்று, அந்த ஞான ஊற்று நம்மிடத்தில் வருவதற்கு முன்பாக இந்த இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அந்த உலகத்திலிருந்து சாலமோன் பார்த்து சொல்றான், இந்த உலகத்துல எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு, அப்படி இருந்தும் ஒரே வார்த்தையை மட்டும் நீங்க பிடிச்சுக்குங்க, ஞானம் என்பதை பிடித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த ஞானம் வந்து இந்த உலகத்திற்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும், நமக்கு நம்பிக்கையை கொண்டு வரும். குரானால ஞான நம்பிக்கையை கொண்டு வரும், ஞானமே ஆதாரம். அதனாலதான் வந்து அவன் அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது ஞானத்தோடு முடிக்கிறான். எப்ப பார்த்தாலும் கடவுள் கடவுள்னு சொல்றீங்க, அவரை ஏன் நோக்கி கொண்டு இருக்கீங்க, ஏன் உங்களுக்கெல்லாம் நடக்குது? சரி, கடவுள் கடவுள் இல்லைன்னு சொல்லாத மனிதர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே வருது, அவங்களுக்கும் சில பேருக்கு வருது. அப்போ அவங்க நிலைமை என்ன இருக்கு, என்னுடைய நிலைமை இருக்கு. எனக்கு வந்து அந்த ஞானம், தேவன் கொடுத்த அந்த ஞானம் இருப்பதினாலே இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலை பண்ண அவரால் முடியும், என்னுடைய எம்ப்ளாயிஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், என் குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் என்ற ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை அறியாததினாலே, இயேசுவை ஒருவேளை அறிந்திருந்தால் அவர்கள் ஞானத்திற்குள்ளாய் வந்திருப்பார்கள், அவர்களுக்கு அது இல்லை. அதனாலதான் வந்து பிரசங்கி இப்படி சொல்றான், ஞானமற்றவனை காட்டிலும் ஞானமுள்ளவன் வாசி. நம்பிக்கை உண்டு, உயிரோடு இருக்கிற நாய்க்கு நம்பிக்கை உண்டு இல்லையா? உயிரோடு இருக்கிற விலங்குகளுக்கு கூட நம்பிக்கை உண்டு, உயிரற்றவர்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு பாருங்க. இயேசுவை அறியாத மனிதர்கள் உயிரற்றவர்களா இருக்கிறார். அதனால இந்த மாதிரி நாட்களிலே, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பாதையில் உலகம் பயணித்து கொண்டிருக்கும் இந்த நாட்களிலே எப்படியெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை இருக்கிறது, அவருக்குள் ஞானம் இருக்கிறது, அவரை நம்மை தெளிவுள்ளவர்களாய் மாற்றும் அப்படின்ற இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய்மை துதிக்கிறோம். உடைய அற்புத திவ்ய வசனங்களுக்காக நன்றி. நீ நல்லவர் சுவாமி, நீ நல்லவராய் இருக்கிறதுனாலே நாங்கள் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. கர்த்த எங்களை பாதுகாத்தரலும், எங்களோடு கூட இருந்தாலும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசு நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென்.